கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள 11,806 ஹெக்டேர் பரப்பளவில் இந்தியாவின் முதல் தேவாங்கு சரணாலயம் அமைக்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பாஸ்கர், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. அழிந்து வரும் தேவாங்கு இனத்தை பாதுகாக்க தமிழக அரசு உறுதிபூண்டு இந்த கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள்ல 11,806 ஹெக்டேர் பரப்பளவுள்ள வனப்பகுதியில் தேவாங்கின் முக்கிய வாழ்விடங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இந்த இனத்தை உடனடியாக பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்து தமிழக அரசு இந்தியாவின் முதல் தேவாங்கு வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டில் கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் அமைக்கப்பட உள்ளது. அதற்கான அறிவிப்பு தான் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. தேவாங்குகள் சிறிய இரவு நேர பாலூட்டுகள், அவை மரபு வகை இனத்தை சார்ந்தது. இந்த வாழ்நாளின் பெரும்பகுதியில மரங்களிலேயே கழிக்கும். இந்த இனம் விவசாய பயிர்களுக்கு சேதம் உண்டாக்கும் பூச்சிகளை உடை வேட்டையாடி விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும். இதன் காரணமாகத்தான் அந்த அழிந்து வரும் இந்த தேவாங்கு இனத்தை பாதுகாக்க 11,806 ஹெக்டேர் அளவுல கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள்ல வனவிலங்கு சரணாலயம் தேவாங்குக்காக முதன் முதலாக இந்தியாவில் அமைக்க உள்ளது. அதற்கான அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.